பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரமோவில் என்ன பார்க்கலாம்னா, பாக்கியலட்சுமி வந்து சொல்கிறாங்க, வீட்டில் போய் கோபி அன்றைக்கி வந்து பயங்கரமாக திட்டிட்டு வந்துடுறாங்க. எனக்கு வந்து ராதிகாட்டை வந்து சொல்லிடுறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாமே பண்ணிட்டாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லி திட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது, நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறதே சொல்கிறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கோபியை வந்து பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய நான் வந்து பயங்கரமாக வளர்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வளர்ச்சி அடையேன், ஹோட்டல் நல்ல படியாக நடக்குது வேணும்னு அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா, இந்தோ இவர் தாங்க அந்த இவர் தான், அதை நீங்கள் இவர்கிட்டே கேட்டுக்குங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் ஆமாம், அவர் சொல்லி தான் நான் தான் எல்லாம் பண்ணினேன், கெட்டகரி கலந்தது எல்லாமே நான் தான் அப்படி சொல்கிறாரு. உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கோபி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிட்டு உடனே நேரம் வந்து கோபியை வந்து அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்து வந்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. செலியன் வந்து வீட்டில் இருக்கார், அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றாரு. ஓ வந்து ஐயோ என்ன இது அப்படி சொல்லிட்டு அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது சொல்லி ஓடி வராங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலியன் கோவப்படுவாரான்னு தெரியல, இது அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாரா சொல்லி கோவப்படுவாங்களா தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீனான் காதல் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இவர் ராகவ் வந்து அவருடைய ஃப்ரெண்டை வந்து காரில் கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து வராங்க, சைக்கிளில் வந்து மோதிடுறது ராகவ் வந்து. உடனே அபி வந்து திட்டுறாங்க, உடனே சரி சைக்கிளில் மேலே வச்சு நீ காரில் ஏறிக்கோன்னு சொல்கிறாரு. அப்புறம் காரில் ஏறுறாங்க. அப்போ மின்ன இருக்க அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏற மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், நான் மின்ன தான் வந்தேன், நான் மின்ன தான் ஏறுவேன், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பின்ன ஏறுங்க சொல்லி சத்தம் போட்டு பின்ன ஏற சொல்லிட்டு தான் வந்து மின்ன ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க அபி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எல்லா விஷயத்தையும் வந்து அவர் சொல்லிட்டார் போல இருக்கா. அபி வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் கேள்விப்பட்டேன் சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அஞ்சலிக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. உடனே ராகவை கூட்டும் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அபியை பற்றி தப்பு தப்பாக யாராவது பேசினாங்க, இந்த வீட்டில் யாருக்கு இடம் கிடையாது சொல்லிட்டேன் அப்படி சொல்லி சத்தம் போட்டுட்டு வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ராகவ் வந்து திகச்சு போகிறாரு, இல்லை நான் அந்த விஷயத்தை யார்கிட்டமே சொல்லலை. அப்போ அந்த பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா அபியை பயங்கரமாக திட்டுறா, இப்படி அபியை யார் திட்டினாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு காமிச்சேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.